ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நீலாச்சோறு. இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம், புளிக்குழம்பு பரங்கி காய் வச்சு. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பரங்கிக்க புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். பரங்கிக்காய் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. பழத்தில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், மிளகு, சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் புளி கரைச்சலில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். ஈஸியாக செய்யலாம், வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வச்சுங்க. அடுப்பு நான் பற்ற வச்சு வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டும் இது போட்டேங்க. கடுகு வெடிக்குது, வெந்தயம். வெந்தயம் சவர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. சவந்துருச்சு. ஒரு முழு பூண்டு ஒரு அஞ்சு பள்ளி போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. இது கலரு கலருக்காக, இந்த கலர் அப்படியே பிரிஞ்சு எண்ணெயோட வரும். இதே கலர் நம்ம குழம்புல மிதந்து வருங்க, அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொடுத்துட்டேன். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் என்ன கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோங்க. அதை இப்போ ஊற்றிக்கலாம். புளி கரைச்சலை ஊற்றியாச்சுங்க. அடுத்தது தேங்காய் மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றினது, அதையும் ஊற்றிடுறோம். கொதி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், பச்சை வாசனெலாம் போயிடும், பார்க்கலாம். கொதிச்சிருச்சுங்க. பரங்கி காய் வந்து காயாக இருக்கனால பெருசு பெருசாக போட்டிருக்கேன். பழமாக இருந்தால் பட்டையை இந்த மேலே இருக்க தூளை செத்திட்டு போடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க, பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது, வேகாத மாதிரி தெரியும். ஒரு செகண்டில் வெந்துடும், ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். இந்த பரங்கி காய்க்கு பதில் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லா ஐட்டமும் போடலாங்க. வாழைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே இதே சேம் மெத்தடுங்க. காய் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். புளிக்குழம்பு ரெடி ஆயிட்டுங்க. புளிக்குழம்பு ரெடி ஆயிட்டுங்க. இந்த நல்லா வெந்துருச்சு. அப்பளத்தோட இந்த மாவாட்டை வெந்திருக்கு பாருங்க. உள்ள உங்களுக்கு பிரசன்ட் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்க. பிரசன்ட் பண்ணிருக்கு பாருங்க. புளிக்குழம்பு ரெடிங்க. ஒரு அப்பளத்தோட சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.